ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹ தத்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாஸ் அத்வாந்த திக்வாம் சுஜாலே நிரவதி கருணாத்வௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. நித்தியகர்மானுஷ்டானங்களை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும்போது, ஒருவன் நித்தியம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களில் மிக முக்கியமானது யிஜ்யா என்று சொன்னார். யிஜ்யானா பெருமாள் திருவாராதனம். அந்த திருவாராதனத்தை முன்னிட்டும் பின்னிட்டும் தான் மற்ற காரியங்கள்லாம் நடக்கிறது. காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி அபிகமனம் பண்ணி புஷ்பங்களை எல்லாம் பறித்து உபாதானம் பண்ணி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் யிஜ்யிக்கா. அதுக்கப்புறம் யிஜ்யா முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆகாரம், அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் முதலானதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இதில் நடுநாயகமாக யிஜ்யா இருக்கு, மிக பிரதானமாக இருக்கு. அதனால் எது தவறினாலும் யிஜ்யை தவறக்கூடாது. யிஜ்யா இல்லை அப்படின்னா அந்த ஆற்றில் சாப்பிடவே கூடாது முதலான விசேஷங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். யிஜ்யானா பெருமாள் திருவாராதனம். அந்த திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சுவாமி எம்பெருமானார் நித்தியம் அப்படிங்கிற வியாக்கியானத்தில் அருளி செய்ய, நித்தியம் என்கிற கிரந்தத்தில் அருளி செய்ய, அந்த நித்திய கிரந்தத்துக்கு வியாக்கியானமாக நித்திய வியாக்கியான அதிகாரம் அப்படின்னு வந்தது. இது சுவாமி தேசிகன் பண்ணார். இதில் பெரும்பாகம் நஷ்டமாயிடுச்சுன்னு பார்த்தோம். நித்திய வியாக்கியானம் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கமாவது கிடைச்சிருக்கும் என்று சொன்னது ஒன்று. அதனால்தான் உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார், அத்த மகான் பாகா நஷ்டஹான்னு எழுதியிருக்கார். அத்த முக்கியா மகான் பாகா நஷ்டஹாங்கிறார். ரொம்ப முக்கியமான பாகம் விட்டு போச்சு, அதுவும் பெரிய அளவு பாகம் விட்டு போச்சு அப்படிங்கிறார். நமக்கு கிடைக்கல. இப்போ அது கிடைச்சிருந்ததுனால் யிஜ்யை பற்றி பல விசேஷங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். யிஜ்யில பெருமாள் திருவாராதனத்தில் ஆசனங்கள்லாம் எப்படி சமர்ப்பிக்கணும், மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம் இதெல்லாம் எப்படி சமர்ப்பிக்கணும், அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, பாஞ்சராத்திர ஆகமங்களில் என்னென்ன சொல்லியிருக்காள், இந்த மாதிரி அநேக விசேஷங்கள் நமக்கு கிடைக்க வேண்டி இருந்தது, ஆனால் கிடைக்கல. இது நம்மளுடைய தௌர்பாகியம். அதனால் அந்த பெரிய பாகம் நஷ்டமானபடினால இப்போ சுவாமி தேசிகனுடைய தேசிக சகஸ்ரநாமத்திலையும் யிஜ்யை பற்றி திருநாமங்கள் குறைவாக தான் இருக்கு. முதல்ல பரமைகாந்தி அப்படிங்கிறத பற்றி வியாக்கியானம் சொல்லிட்டு, ஏன்னா பரமைகாந்தி தான் யிஜ்ய ஆராதனம் பண்ணுற, வியாக்கியானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருநாமம் வந்தது, 631வது திருநாமம். அதில் கர்மண்யதாபாவஹேது பாப தச்சாந்தி ஹேதி துருக்கு அப்படிங்கிற திருநாமத்தில் யிஜ்ய பண்ணுறதுக்கான அதிகாரம் தகுதி யாருக்கு உண்டு, யிஜ்ய பண்ணுறதுக்கான தகுதியை ஒரு மனுஷன் எப்போ இழைக்கிறான், அபசாரம் பண்ணால் இழைக்கிறான், அந்த அபசாரங்கள் எவை, கர்மண்யதாபாவத்துக்கு காரணமான அபசாரங்கள், கர்மண்யதானா யிஜ்யங்கிற கர்மம் செய்கிறதுக்கான தகுதி, தகுதியினுடைய அபாவம் அப்படின்னா தகுதியினுடைய இழப்பு, அந்த இழப்புக்கு காரணமான தோஷங்கள் எவை, என்னென்ன பண்ணாலும் இவன் யிஜ்ய பண்ண முடியாமல் ஆயிடுறான், தீட்டோட இருந்தான்னா அவன் யிஜ்ய பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுறது. அந்த மாதிரி பாகவத தூஷணம், இல்லை இருட்டில் விளக்கேற்றாமல் இருக்கிறது,
இந்த மாதிரி சமயங்கள்லாம் இஜி பண்ண முடியாத காலம் ஆயிடுது. அப்போ சுவாவத்திலேயே துஷ்டமாவே ஒருத்தன் இருக்கான், ஓயாத பாகவத அபராதம் பண்ணிட்டு இருக்கான், ஓயாத ஸ்திரீ லோலனா இருக்கான், இன்னொரு திரவியத்தை திருடி திருடி கொண்டு வந்து சம்பாதிச்சு அதை சமர்ப்பிக்கிறவனா இருக்கான்னா இவாளுக்கெல்லாம் இஜ்ஜியில யோக்கியதை கிடையாது அப்படிங்கிற இந்த மாதிரி மகா அபராதங்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த அபராதங்கள் இருந்தா இஜ்ஜிக்கான தகுதி இருக்காது அப்படின்னு எடுத்து சொன்னார். அப்படி அபச்சாரம் தப்பித்தவரி வந்துருத்தோம்னா அதுக்கு பிராயச்சித்தவாக பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும், இதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். பகவான் கிருப்பையினாலே மன்னிப்பான். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, பெருமாள் வந்து யார் அர்ச்சனை பண்றாலோ அவளுடைய தோஷங்களை விமர்சிப்பது இல்லை, அவன் கிருப்பையினாலே எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் பண்றான். அதனால யாருக்கு வேணாலும் பெருமாளை ஆராதனை பண்ண தகுதி உண்டு அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு, ஒரு வச்சனம் இருக்கு. அப்படி பார்த்தா எல்லாரும் பண்ணலாமே அப்படின்னா, அப்படி சொல்ல இந்த வச்சனத்தினுடைய தாற்பயத்தை சுவாமி தேசியன் எடுத்து சொல்லி யார் வேணா பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. பின்ன இஜ்ஜியை பொறுப்போடு கூடவும் பக்தியோடு கூடவும் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவனுக்கு இந்த தோஷங்கள்ல ஏதாவது தோஷம் வந்தாச்சுன்னா அப்போ உடனே அவன் க்ஷமையை பிரார்த்திக்கணும் பகவான் கிட்ட. அப்போ பகவான் அவனை மன்னிச்சு அவனை இஜ்ஜிக்கான தகுதியை கொடுத்துருவார். அதனால அந்த விஷயத்துல சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீ தான் வந்து இந்த அபசாரம் பண்ணிட்டே நீ யாராவது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாராம் பெருமாள், அவனை மன்னிச்சுடுவாராம். அதனால யார் ஆராதனத்தில் உண்முகனா இருக்கானோ, ஆராதனை பண்ணணும்னு ஆசையோட இருக்கானோ, அவனுக்கு சில தோஷங்கள் சம்பவிச்சா கூட பகவான் அதை மன்னிச்சுடுவார் அப்படின்னு அவருடைய காருண்யத்தை சொல்ல வந்த வச்சனமே தவிர, நீ எப்படி வேணா இருக்கலாம் ஆராதனை பண்ணா போறோம் அப்படின்னு சொல்ல வந்த வச்சனம் இல்லை. அதுக்கான தாத்பரியத்தை சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சுவாமி தேசியன் அதை எடுத்து சொல்லியிருக்கார். அதனால திருப்பி திருப்பி அபசாரப்படக்கூடாது. திருப்பி திருப்பி அபசாரப்பட்டு திருப்பி திருப்பி க்ஷமைய பிரார்த்திச்சுண்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ஷமா பிரார்த்திக்கணும், மறுபடியும் அபசாரம், மறுபடியும் க்ஷமா பிரார்த்தனும் இருக்கக்கூடாது. ஒரு அபசாரம் பண்ணி அதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டான்னா அதுக்கப்புறம் அந்த அபசாரத்தை அவன் பண்ணக்கூடாது. அப்பதானே அவன் க்ஷமிச்சுக்கணும்னு சொன்னதுக்கான அர்த்தம், இல்லாட்டா அர்த்தமாகாது. அதனால யாருக்கு தகுதி உண்டுனா, யார் அபசாரம் பண்ணி பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு அப்படிங்கறத சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு திருநாமத்துல இஜ்ஜியை முடிச்சுக்கிறார். 632 திருநாமம் இஜ்ஜாதிகார பேதஜ்ஞா, அடுத்தது இஜ்ஜா சாரார்த்த வேதிதாம். இஜ்ஜியனுடைய அதிகார பேதம் யார் யார் பண்ணலாம் அப்படிங்கிறத, அதாவது ஜாதி முதலானதெல்லாம் எடுத்து சொல்றார். ஹிருதயத்தில் இருக்கிற அந்தரியாமிய யோகிகள் தான் ஆராதனம் பண்ணுவாள், நம்மளால பண்ண முடியாது. நம்ம வெளியில இருக்கிற பெருமாள் நாம திருவாராதனம் பண்ணுவோம். சதுர்வியூக அர்ச்சை அப்படின்னு ஒன்று இருக்கு, வியூகத்தில் இருக்கக்கூடிய பெருமானை ஆராதனம் பண்றது. அதுல சில பேருக்கு அதிகாரம் இருக்கு, சில பிராமணர்களுக்கு. சாதாரணமாக மந்திரம் இல்லாமல் தந்திரமாக பகவானை பூஜிக்கிறதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்கள் எல்லாருமே பூஜிக்கலாம், தந்திர பூஜா அப்படின்னு பெயர். இப்படியான சில விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் இஜ்யா சாரார்த்த வேதிதா அப்படிங்கிற திருநாமத்தில் இஜ்யனுடைய சாரத்தை சுவாமி தேசிகன் அறிந்து சொன்னார். இஜ்யனுடைய சாரம்னா 8 அங்கங்களோடு கூட பகவானை குறித்து செய்கிற பூஜனத்துக்கு இஜ்யான் பெயர். அதுதான் இஜ்ஜியனுடைய சாரம். இஜ்ஜிக்கு வேண்டியதாக விஷயங்களை எல்லாம் முன்னாடி நம்ம எடுத்து சொல்லிட்டார். அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும், முதல்ல ஆச்சாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இஜ்ஜிக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டார். இப்போ இஜ்ஜா சாரம் அதை எடுத்து சொல்கிறார். சுருக்கமாக என்ன கேட்டால், 8 அங்கம் இஜ்ஜிக்கு: அபிகமனம், போகம், பூஜனம், நிவேதனம், சம்பிரதானம், வன்னி சந்தர்ப்பணம், பித்ருயாகம், அனுயாகம் என்று 8 அங்கம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல்ல அபிகமனம் அப்படின்னா பெருமாள் சந்நிதியில் போய், பெருமாள் சந்நிதியில் போய் கதவு தர சுப்பிரபாதாதி எல்லாம் அபிகமனத்தில் சேரும், பெருமாள் கிட்ட நம்ம போய் சேருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் போகம் அப்படின்னு பெருமாள் திருவாராதனை ஆரம்பம்,
பூஜனம், ஸ்நானம், தூபம் தீபம் முதலானதெல்லாம் சமர்ப்பிக்கணும். நிவேதனம்ங்கிறது தான் இஜ்ஜியில் ரொம்ப முக்கியம், பிரசாத நிவேதனம். சம்பிரதானம் அப்படின்னா அந்த பிரசாதத்தை யார் யாருக்கு கொடுக்கறதோ அது சம்பிரதானம். வன்னி சந்தர்ப்பணம் அப்படின்னா அக்னியில் செய்யக்கூடிய ஒரு காரியம். பித்ருயாகம் அப்படின்னா பித்ருக்களை குறித்து இதை சமர்ப்பித்தல். அனுயாகம் அப்படின்னா நாம் அதை சாப்பிடணும். இதுவரைக்கும் இந்த இஜ்ஜியை சேர்ந்தது. ஆக இந்த இஜ்ஜியருடைய சாரம் இதை பற்றி அருளி செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தில் சொல்லி முடிச்சுட்டார். இஜ்ஜியை பற்றி இத்தனை தகவலையும் நமக்கு இந்த கிரந்தத்தில் இப்போ கிடைச்சிருக்கிறபடினால திருநாமங்களும் குறைவாக இருக்கு. அடுத்ததாக சுவாத்தியாயம் யோகம்னு ரெண்டு இருக்கு. அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம்னு அஞ்சா பிரிச்சிருக்க. அதில் இஜ்யா ஆச்சு. இஜ்ஜியில் நாம் ஆகாரத்தை சாப்பிட்றது கூட இஜ்ஜியினுடைய ஒரு அங்கம்னு பார்த்தோம். திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது, அந்த ஆகாரத்தை இவன் சாப்பிடணுமா, அதுவும் ரொம்ப முக்கியம். பல விஷயங்கள்ல அப்படிதான், திருவாராதனம் மாத்திரம் இல்லை. இப்போ ஸ்ராத்தம்னு வச்சுப்போம், ஸ்ராத்தத்தில் பிராமண போஜனம் உண்டு, பிராமணாளுக்கு போஜனம் செய்ய வச்சு அவளுக்கு தட்சிணை எல்லாம் கொடுத்து முடிச்சு அதோட சாத்தம் முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் இவன் சாப்பிடணும், அது இவன் சாப்பிட்ற வரைக்கும் சாத்தம். இவன் சாப்பிடலை அப்படின்னா அப்போ அந்த சாத்தம் பூர்த்தி ஆகாது. அதனால் கர்த்தாவானவன் கிருஷ்ணர்களோடு சேர்ந்து கர்த்தா சாட்டாகணும். அதே மாதிரி தான் அமாவாசை தர்ப்பணம் முதலானதெல்லாம் கூட, தர்ப்பணம் மாத்திரம் முக்கியம் கிடையாது, அதுக்கப்புறம் ஆகாரமும் முக்கியம். அது வரைக்கும் தான் போய் நிற்கும். இஜ்ஜிலையும் அப்படிதான், அதுவும் ஒரு பெருமாளுடைய திருவாராதனம். எதுனா இவன் ஆகாரம் பண்ணுறதும் எப்படின்னு கேட்டால் அந்தரியாமி நிவேதனம். இவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அது நிவேதனம் பண்ணிவிட்டு பிராணாயஸ்வாகா அபாயனஸ்வாகான பிராணாக்னி ஹோத்திரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்றபடினால இதுவும் ஒரு வைதிக பிரக்கிரியை ஆயிருக்கு. வைதிகமான ரீதியில் பிராணாயஸ்வாகன் மந்திரத்தை சொல்லி தானே முதல்ல சாப்பிட்றான். அதனால் பரிசேஜனம் பண்ணி மந்திரத்தை சொல்லி முதல்ல அவன் ஆகுதி பண்ணுறான். ஆகுத்தினா ஹோமம் பண்ணுற மாதிரி, எப்படி அக்னியில் ஹோமம் பண்ணுறானோ அந்த மாதிரி வாயே அக்னியாக வச்சுட்டு அந்த வாய்க்குள்ளே இவன் ஹோமம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தானே இவன் சாப்பிட்றான். ஆக இவன் சாப்பிட்ற வரைக்கும் மொத்தமும் பகவத் ஆராதனம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் பகவான் நாமாவை சொல்லணும், கோவிந்தான் பகவான் நாமாவை சொல்லிட்டு வேறு சிந்தைகள்லாம் கூடிய வரைக்கும் தவிர்த்து சண்டை போட்டு விண்டை போட்டு உறக்க பேசிலாம் இல்லாமல் சாத்விகமாக இருந்து சாத்விகமான ஆகாரத்தை சாத்விகமாக சாப்பிடணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் அழகாக எழுதியிருக்காரு. அதனால் அது வரைக்கும் இந்த இஜ்ஜியில் சேர்ந்துடும், பகவத் ஆராதனத்திலே மொத்தமும் சேர்ந்துடும். அதனால்தான் ஆகாரத்தில் அதுவும் ஒரு பெருமாளுக்கு ஆராதனங்கிறபடினாலும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு ஆகிடும். இவன் சாப்பிட்ற இடம் இதுவோ, இவன் சாப்பிடக்கூடிய பாத்திரம் இதுவோ, இவனுடைய கையோ, இது எல்லாமே மொத்தமுமே சுத்தமாக இருக்கணும். கண்ட இடத்துல உட்காந்து கண்ட ரீதியில் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கூடிய வரைக்கும் சுத்தமாக, கூடிய வரைக்கும் எச்சல் தீட்டல்லாம் இல்லாததாக அது வைதிகமாக இருக்கிறவா ஸ்தல சுத்தியிலேருந்து ஆரம்பிப்பாள். அந்த ஸ்தலத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாள். எங்கே சாப்பிட்றானோ அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்தல சுத்தியிலேருந்து ஆரம்பித்து அவள் ஆகாரம் நடக்கும். அப்புறம் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும், அதை அலம்பி எலும்பி அது சுத்தமாக வைக்கணும். அந்த மாதிரி அதுலேருந்து, ஏன்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தானே இவன் சாப்பிட போகிறான். அதனால் அதுக்கேற்றதான சுத்தி அதில் வேணும். அதை புரோக்ஷனம் பண்ணிவிட்டு, அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு, அதை பரிசோஜனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பிராணாகுதின்னு அஞ்சு ஆகுதி இருக்குது, இந்த ஆகுதி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் சாப்பிட போகிறான். கடைசியில் இவன் மறுபடியும் ஆபோஷனம் எடுக்கிற வரைக்கும், கடைசியில் தீர்த்தம் சாப்பிடணும், அது வரைக்கும் இது பகவத் ஆராதனமாக போகும். தூங்குறது கூட பகவத் ஆராதனம் சொல்ல போகிறார் இவர். அதனால் ஆகாரங்கிறது இஜ்ஜியனுடைய அங்கமாக சொல்லியிருப்ப. வேடிக்கை என்னன்னு கேட்டால் பெருமாளுடைய திருவாராதனத்தில் எட்டு அங்கம் இருக்குது, அதில் எட்டாவது அங்கம் தான் அனுயாகம் அப்படின்னு பேர். அனுயாகம்னா இவன் செய்கிற போஜனம் அப்படிங்கிறது. சில சமயம் இந்த அனுயாகம் வராது. உதாரணமாக ஏகாதசி இன்னைக்கு நான் அனுயாகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அன்னைக்கு உபவாசம் சொல்லியிருக்கு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஏகாதசி மாதிரி நாளில் அனுயாகம் தவிர பாக்கி ஏழு அங்கம் மாத்திரம் வரும். முதலான விசேஷங்கள்லாம் அங்கங்கே சாஸ்திரத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 634வது திருநாமத்திலேருந்து சுவாத்தியாயம் பற்றி சொல்ல போகிறார். இஜ்ஜியை பண்ணி முடித்து ஆகாரம் பண்ணி முடித்தவன் அடுத்த காலத்தில் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், ஒரு நாளை எப்படி கழிக்கணும்னு தானே சொல்லிட்டு வர்றார். இஜ்ஜியை முடியும் போதே கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடும், சாப்பிட்டுக்கிட்டு எழுந்துக்கும்போது.
அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாத்தியாயம் அப்படின்னு ஆரம்பிக்கிற. ராத்திரி பண்ண வேண்டியது யோகம். இப்போ சுவாத்தியாய காலத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி திருநாமங்கள் 634வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். சுவாத்தியாய கால சுவாத்தியாய பேதாதிகிருதி பேததிற்கு சுவாத்தியாய சாரசம் திரஷ்டா சுவாத்தியாயாங்க விசேஷவித்து சாயம் சந்தியா ஹோம தேவா தேவ பூஜா போஜன காலுவித் புஜிலோபனிமித்த பிராணாக்ரிஹோத்தம அனுஜபஹா பிரதோஷவர்ஜித நிஷாயோக்யாதீதி விசேஷவித். அதில் சில விசேஷங்கள் எல்லாத்தையுமே சொல்கிற. முதல்ல சுவாத்தியாய காலத்தையும் சுவாத்தியாயத்தினுடைய பேதங்களையும் பலவிதமான சுவாத்தியாயம் இருப்பதையும் அதுக்கேன அதிகாரங்களையும் அவர் அறிந்தவர் கண்டறிந்தவர் அப்படின்னு முதல் திருநாமத்துக்கு அர்த்தம். சுவாத்தியாய கால சுவாத்தியாய பேத அதிகிருதி பேதத்திற்குன்னு மூணு இருக்கு இந்த திருநாமத்தில். ஒன்று சுவாத்தியாய காலம், ரெண்டாவது சுவாத்தியாய பேதம் சுவாத்தியாயத்தில் என்னென்ன பேதங்கள்னு, மூணாவது அதிகாரம் யார் யார் எப்படி எப்படி பண்ணணும்னு. இதில் முதல் விஷயம் சுவாத்தியாய காலம் அப்படின்னா ஒரு தினத்தினுடைய நாலாவது பாகம் சுவாத்தியாய காலம். ஆஃப்டர் நூன் அப்படின்னு சொல்கிற பாகம் தான் சுவாத்தியாயத்துக்கு காலம். அப்பராண்ணம் அப்படின்னு சொல்லுவா. அது மத்தியானத்தில் வந்து இஜையெல்லாம் முடித்து ஆகாரங்கள்லாம் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் சுவாத்தியாயத்துக்கான காலம் ஆரம்பம். அப்புறம் சுவாத்தியாய பேதம், சுவாத்தியாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாக சுவாத்தியாயம் சொன்னால் தன்னுடையன்னு அர்த்தம், அத்தியாயம்னா வேதம்னு அர்த்தம். தன்னுடைய வேத பாகத்தை சொல்கிறதுக்கு தான் சுவாத்தியாயம் அப்படின்னு பொதுவாக பெயர். இங்கே வேதத்தையோ இல்லை வேதத்தினுடைய உபபிரம்மணமாக வேதத்தினுடைய விளக்கமாக வந்த இதிகாசங்களையோ புராணங்களையோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு சுவாத்தியாயம் அப்படின்னு பெயர். வேத பாகம் தெரிஞ்சவர் வேத பாகத்தை சொல்லலாம், அப்படி இல்லாட்டானா இதிகாசங்களையோ புராணங்களையோ அதெல்லாம் கொண்டு வேதத்தை அர்த்தத்தை சிந்திச்சு பார்க்கணும். இந்த சுவாத்தியாயங்கிறது விஸ்தாரமானது. உதாரணமாக பெரியவர்கள்லாம் ராமாயண பாராயணங்கள்லாம் இந்த சமயத்துலாம் பண்ணுவாள். ஆகாரம் பண்ணி முடிச்ச உடனேயே கோலத்தை போட்டு ராமாயண பூஜை பண்ணி ராமாயண பாராயணங்கள்லாம் பண்ணுவாள். அதனால் இத்திகாசம் புராணம் முதலானதை கொண்டு வேத அர்த்தத்தை சிந்தித்து பார்த்தல். இத்திகாச புராணாபியம் வேதம் சமூப பிரம்மையே இது அப்படின்னு சொல்லியிருக்கார். இத்திகாசங்களையும் புராணங்களையும் கொண்டு வேத அர்த்தத்தை விளக்கி உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துக்கணும் என்னென்ன அழகாக சொல்லியிருக்காங்கிறது. அதுக்கான காலம் சுவாத்தியாய காலம். புக்தா சௌபஸ்தாய ஆதித்யம் புராணானி சதா பட்டேது. புராணங்களை படிக்கணும் அப்படின்னும் இத்திகாசங்களை படிக்கணும் அப்படின்னும் பல மகரிஷிகள்லாம் எழுதியிருக்கா. இதில் இத்திகாச புராணங்கள்லாம் வேதத்தினுடைய விளக்கமாக வந்திருக்கு. அதனால் வேத மந்திர ஜபமும் பண்ணலாம், வேத பாராயணமோ இல்லை சிஷியர்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கறதோ இல்லை எங்கேயாவது வேத பாராயணத்துக்கு போய் பாராயணம் கோயில்களில் முதலான இடத்துல பண்ணுறதோ அது எல்லாமே சுவாத்தியாயத்தில் சேரும். ஜபேத்து அத்தியாபயேத்து சிஷ்யான்னு தாரையேத்து ச விசாரையேது அப்படின்னு சொல்லிருக்காராம். ஒன்று இவன் சொல்லலாம், இல்லை சிஷியர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், இல்லை தாரையேத்து அப்படின்னா மனசுக்குள்ளே தரிச்சு வச்சிருந்துக்கலாம். அதுவே பெரிய விஷயம். வேதத்தை மனசுக்குள்ளே தரிக்கிறதும் பெரிய விஷயம், அதை சொல்லி கொடுக்கறதும் பெரிய விஷயம், அதை அனுஷ்டானம் பண்ணுறதும் பெரிய விஷயம், எல்லாமே பெரிய விஷயம் அப்படிங்கிறார். விசாரையேது அதை பற்றி விசாரம் பண்ணலாம். விசாரா அபியசனம் ஜபா ஆவருத்தி பண்ணலாம், சொல்லிக்கலாம், ஜபம் பண்ணலாம், இப்படி எத்தனையோ இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா வேத அர்த்தங்கள்லாம் நன்னா புரிஞ்சு கொடுத்து அப்படின்னா அப்போ வேத மந்திரத்தையே சொல்லலாம். சரியாக புரியலை அப்படின்னா அப்போ இதிகாச புராணங்கள்லாம் புரியுங்கிறபடினால அதை வச்சுட்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் படலாம். அதனால் இதிகாசங்களுடைய அபேட்சை இல்லாமல் வேதமே சகஜமாக புரியும்படியாக யாருக்கு இருக்கோ அவள் வேத மந்திரங்களையே சொல்லி அந்த அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாண்டில்ய ஸ்மிருதியில் சொல்லியிருக்கேன். இன்னும் சில பேர் இருக்கா, அவர்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக நினைப்பார். இவ்வளோ அளவு வேதாத்தியனம் முடியாது, இத்திகாச புராணங்கள் படிக்கிறதும் முடியல, அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா அவள் மந்திர ஜபம் பண்ணலாம். துவய மந்திர ஜபம், வியாபக மந்திர ஜபம் முதலான மந்திரங்கள் நாமங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். மந்திர ஜபங்களில் வியாபக மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. வியாபக மந்திரம் அப்படின்னா பெருமாள் வியாபகனாக எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிற மந்திரம் வியாபக மந்திரம் என்ன பெயர். வியாபகம்னா சர்வத்திர எல்லா இடத்துலையும் பெருமாள் பரவி இருக்கார், அவர் இல்லாத இடமே கிடையாது.
அப்படின்னு சொல்ற மந்திரம் வியாபக மந்திரம். வியாபக மந்திரம் மூணு மந்திரம் இருக்கு. ஒன்னு ஷடக்ஷரம், விஷ்ணு ஷடக்ஷரம், விஷ்ணு நாமத்தோடு கூட இருக்கிற ஷடக்ஷரம். இன்னொரு திரு அஷ்டாட்சரம், நாராயணனுடைய திரு அஷ்டாட்சரம். மூணாவது வாசுதேவ துவாதசாட்சரம், இந்த வாசுதேவனுடைய திருநாமம் இருக்கக்கூடிய துவாதசாட்சர மந்திரம். இந்த மூணுத்துக்கும் வியாபக மந்திரம் அப்படின்னு பெயர். இந்த மூணுமே பகவான் சர்வ இடத்துல வியாபிச்சு இருக்காங்கிறத சொல்றது. எப்படிங்கன்னா முதல்ல விஷ்ணு ஷடக்ஷரத்துல விஷ்ணுவேன்னு நாமம் இருக்கு. விஷ்ணுன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறன்னு அர்த்தம். நாராயண திருவஷ்டாட்சரத்தில் நாராயண நாமம் இருக்கு. நாராயணனா எல்லா நாரங்களிலையும் இருப்பவர். நாரம்னா ஜீவர்களும் ஜீவர்களை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாத்திலையும் இருக்கிறோம்னு அர்த்தம். வாசுதேவ துவாதசாட்சரத்தில் வாசுதேவ நாமம் இருக்கு. வாசுதேவன்னா சர்வத்திர வசதி, வாசநாத் வாசுதேவன் எல்லாத்திலும் வசிப்பவர்னு அர்த்தம். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால இந்த மூணு திருநாமங்கள் இருக்கக்கூடிய இந்த மூணு மந்திரங்களும் வியாபக மந்திரங்கள். இந்த வியாபக மந்திரங்களை ஜபம் பண்ணா ரொம்ப விசேஷம். இந்த மூணு மந்திரத்துல என்ன ஒரு விசேஷம் கேட்டா, மூணு மந்திரத்துக்கு பிரணவம் சேர்ந்து இருக்கும். பிரணவம்னா ஓங்காரம். அது மூணுலையும் உள்ளடக்கம் மந்திரத்துக்குள்ளேயே சேரும். பொதுவா எந்த மந்திரம் ஆனாலுமே அந்த மந்திரத்துக்கு பிரணவம் சொல்லணும்னு ஒரு கணக்கு உண்டு. எந்த மந்திரம் சொன்னாலும் முன்னாடி பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்கணும். அது பொது விதி. பொது விதினா மந்திரம் தனியா இருக்கும், ஆனா நம்ம முன்னாடி பிரணவத்தை சொல்லிக்கணும். சொல்லினதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படிதான் எல்லா மந்திரத்துக்குமே கணக்கு. ஆனால் இந்த மூணு மந்திரத்துக்கு மாத்திரம் இந்த மந்திரத்துக்குள்ளேயே பிரணவம் இருக்கு. அஷ்டாட்சரம் அப்படின்னா அந்த பிரணவத்தை சேர்த்தாதான் எட்டு அக்ஷரம் வரும். ஷடக்ஷரம் அப்படின்னா பிரணவத்தை சேர்த்தாதான் ஆறு அக்ஷரம் வரும். வாசுதேவ துவாதசாட்சரம்னா அந்த பிரணவத்தை சேர்த்தாதான் துவாதச அக்ஷரம் வரும், பன்னெண்டு அக்ஷரம் வரும், இல்லாட்டா வராது. ஆனால் இந்த மூணு மந்திரத்தையும் உள்ளுக்குள்ளேயே பிரணவம் இருக்கு அப்படின்னால, பிரணவங்கிறது அதனுடைய பெருமை இருக்கு அப்படின்னா அதை வச்சு இது வியாபக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம்னு தோன்றது. அதனால் இப்படிப்பட்ட பெருமை இருக்கக்கூடிய வியாபக மந்திரத்தை ஜபம் பண்ணணும். துவயம் இல்லாட்ட துவய மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சதைவம் வக்தா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்ற அப்படின்னால, துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் வக்தான், எப்பவும் துவய மந்திரத்தை சொல்லணுங்கிற அப்படின்னால அதுவும் ஜபம் பண்ணலாம். இப்படி சுவாத்தியாயத்தில் பல விதம் இருக்கு. வேதாத்தியனம் பண்ணலாம், இதிகாச புராண பாராயணம் பண்ணலாம், வேதத்தை சொல்லி கொடுக்கலாம், இல்லை மந்திர ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா விசாரம் பண்ணலாம்னு ஒன்று இருக்கு. விசாரம் அப்படின்னா சாத்திகமான வாதங்கள், யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, அது குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கும். சில சமயம் சிஷ்யன் கேட்க குரு பதில் சொல்கிறதா இருக்கும். அப்படி இல்லாட்டனா சப்பிரம்மச்சாரிகளோடு கூட சக்காக்களோடு கூட சேர்ந்துருந்து அவ வந்து கலகம் இல்லாமல் பண்ற விசாரமா இருக்கும். அதான் சுவாமி அழகா சொல்றார், சிஷ்ய குரு சப்பிரம்மச்சாரி சிஷ்ட ஸ்ரேயோர்த்திபிகி அனசூயிபிகி வீதராகைஹி சக வாதா. வீதராகைஹி அவெல்லாம் ஆசையெல்லாம் எதுவும் இல்லாமல், நான் பெரியவனா நீ பெரியவனான்னு வல்லுக்க இறங்காமல், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீதியில சகாக்கள் நாலு பேரா சேர்ந்திருந்து வாதம் பண்றதோ, இல்ல பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, இதெல்லாம் அந்த சுவாத்தியாயத்துல சேர்த்தி. ஆக இதெல்லாம் விசாரம் அப்படின்னு பெயர். இந்த விசாரமும் பண்ணலாம். ஆக பாராயணமோ ஜபமோ விசாரமோ இன்னும் என்ன முடியுமோ அதையெல்லாம் இந்த சுவாத்தியாய காலத்துல பண்ண வேண்டியது அப்படிங்கிற. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இது பண்ணல அப்படின்னா அப்ப நாம வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால வாக்குனால வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவாவது இதை வச்சுக்கிறோம். வாக்கில் பல தோஷங்கள் உண்டு. பாருஷ்யம் அன்றுதம் முதலான தோஷங்கள். பாருஷ்யம் அப்படின்னா கடினமான வாக்கு, நிந்தனபரமான வாக்கு. அன்றுதம்னா பொய். பைசுன்யம் அப்படின்னா கோல் சொல்றது, ஒருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல தப்பாக சொல்றது. அனிபத்த பிரலாபம் அப்படின்னா தேவையில்லாமல் என்னென்னவோ வார்த்தையெல்லாம் பேசுறது. இதெல்லாம் வாங்மயம் சியா சதுர்விதம் அப்படிங்க. பாருஷ்யம் அன்றதம் செய்வ, பைசுன்யம் செய்வ சர்வதாக, அனிபத்த பிரலாபஸ்ட வாங்மயம் சியாத் சதுர்விதம் அப்படின்னார். இதெல்லாம் வாக்கில் இருக்கக்கூடிய தோஷங்களா, நாலு தோஷங்களா. இந்த நாலு தோஷங்களையும் இல்லாமல், நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வார்த்தையெல்லாம், லோகத்தில் எத்தனையோ காரியங்கள்லாம் நடக்கிறது, அங்கங்கே விளையாட்டு விளையாட்டு பொழுதுபோக்கு நிறையா இருக்குது. அதை பற்றி மனுக்கு ஒரு கணக்கில் இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இதில் இவனுக்கு என்ன லாபம்னா ஒன்றும் இருக்காது. இதெல்லாமும் விட்டுடணும். அதுக்காக இவன் வந்து இந்த சுவாத்தியாயங்கிற ரீதியில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி மந்திர ஜபங்கள் முதலானதெல்லாம் யதாசம்பவம் சம்பூயவா பிருதக் பூயவா எல்லாத்தையும் சேர்த்து பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அப்போ
அப்போ வேதாத்தியனம் பண்ணலாமா, இத்திகாச புராணம் பண்ணலாமான்னா தேசிய நிலை கூட ஒன்னால எல்லாம் பண்ண முடிஞ்சா எல்லாம் தான் பண்ணேன். கொஞ்ச நாள் இது நிறைய சமயம் என்னமோ இருக்கு. மத்தியானம் ஒன்னே காலத்துக்கு ஆரம்பம் சுவாத்தியாய காலங்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் சுவாத்தியாய காலம் தான், நல்ல சமயம் கிடைக்கும். அதனால எது பண்ண முடியுமோ அது பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் சாயங்காலம்தான் மனுஸ்மிருதியில மனு சொல்றார், குடும்பத்துக்காக என்ன ஏதாவது சேர்க்கமோ இருக்கமோ அதெல்லாம் பார்த்து சாயங்காலமாக கிளம்பி போய் அந்த காரியங்கள்லாம் செய்யலாம்னு அழகாக சொல்லியிருக்கார். அதனால் இந்த வெயிலில் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அதனால் இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த சமயத்தை நாம் போக்கிக்கிறோம். சமாத்யுபயுக்த சப்தசீலனம் குறியாது இது சுவாத்தியாய சாரஹா அப்படின்னு சுவாத்தியாய சாரம்னு ஒன்று சொல்கிறார் தேசிகன். வித்யாசாரம்ங்கிற மாதிரி சுவாத்தியாய சாரம்னு ஒன்று சொல்லியிருக்கார். அதை வச்சு அடுத்த திருநாமம் வந்திருக்கு, சுவாத்தியாய சார சந்திரஷ்டா, சுவாத்தியாயத்தின் சாரத்தை அறிந்தவர். சுவாத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சமாத்யுபயுக்த சப்தசீலனம் குறியாது. சுவாத்தியாயனா சப்தம், வாக்கு தான் முக்கியம். அதில் மந்திரமோ ஜபமோ இல்லை விசாரமோ எல்லாத்துலேயும் வாக்கு இருக்குது. எந்த மாதிரி வாக்கு சொன்னால் நமக்கு சமம் வருமோ, சமம்னா அடக்கங்கள் முதலானதெல்லாம் வருமோ, சாந்தி வருமோ, அந்த மாதிரி வாக்குகளை சொல்லணும். எந்த மாதிரி வாக்குகள்லாம் சொன்னால் மேலே மேலே நமக்கு டென்ஷன் அதிகமாகுமோ அந்த மாதிரி வாக்குகள்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய சாரமா. உக்தஞ்ச மகாபாரதே எச்சுதம் ந வீராகாய ந தர்மாய ந சாந்தையே சுபத்தமபி சப்தேன காக்கவாசிதமே வதத்து அப்படின்னா. மகாபாரதத்தில் இந்த விஷயம் சொல்லியிருக்காளாம், நன்னா படிச்சுட்டு ஒருத்தன் வந்து அந்த படிப்புனாலே அவனுக்கு வைராக்கியம் வரலை அப்படின்னா, அவனுக்கு தர்மம் தெரியல அப்படின்னா, அவனுக்கு மனசாந்தி வரலை அப்படின்னா, அவன் படிச்ச என்ன பிரயோஜனம்? சுபத்தமபி சப்தேனா, நிறைய சப்தங்கள்லாம் படிச்சிருக்கான், நிறைய சப்தங்கள்லாம் பேசுகிறான், வாதங்கள்லாம் எடுத்து சொல்கிறான், ஆனால் வைராக்கியம் இல்லை, தர்மம் இல்லை, சாந்தி இல்லை, இந்த மூணும் இல்லை அப்படின்னா காக்கவாசிதம் ஏவத்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அது காக்கவாசிதம் தான் அப்படின்னு காக்கா கத்துறா மாதிரி இல்லை காக்கா தூக்கி போட்ட மாதிரி காக்கா கத்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் இவன் சாஸ்திரம் படித்ததும் இவனு காக்கா கத்துற மாதிரி ஆகிப்போடும், உபயோகம் இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிற. அதனால் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வாக்கேந்திரியத்தினாலே நம்ம வேற ஏதாவது கெட்ட காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாக்கேந்திரியத்துக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கணும். அதுக்காக இந்த சுவாத்தியாயம் முதலான வேதாத்தியனம் முதலானதையெல்லாம் நம்ம அந்த வாக்கேந்திரியத்தை அதில் ஈடுபடுத்தணும். உச்சிதமில்லாத பேச்சு, உச்சிதமில்லாத சிந்தனை இதையெல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறது தான் சுவாத்தியாயத்தினுடைய சாரம். அதனால் இந்த சுவாத்தியாயம் பண்ணாட்டா அதுக்கெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் வந்துடும். அதுலேருந்து மாதிரி எனக்கு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், யாராவது ஏதாவது கூட்டா கூட ஃபோனில் கூட்டா கூட எனக்கு இப்போ காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த காரியத்தை ராமாயண பாராயணாதிகள் முதலாளர்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அடுத்த திருநாம் சுவாத்தியாயாங்க விசேஷ வித்து, சுவாத்தியாயத்தின் அங்க விசேஷங்களை அறிந்தவர். இந்த சுவாத்தியாயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு இதுக்கான அங்க விசேஷங்கள்லாம் இருக்கு. இது பாஞ்சராத்திரத்தில் சாத்வத சம்ஹிதையில் இந்த விஷயம் இருக்கு. அதாவது இஜ்ஜியா முடிஞ்சு இவன் சாட்டி எழுந்துட்டான், அதுக்கப்புறம் ஆச்சவணம் பண்ணி முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் ஆச்சவணம் பண்ணி பெருமாள் சந்நிதியில் உட்காந்து இதெல்லாம் பண்ணோம்னா விசேஷம் அப்படின்னு. எந்த எந்த ஒரு நல்ல காரியமே பெருமாளுடைய சந்நிதியில் ஆற்றுல பெருமாள் பக்கத்தில் பெருமாள் சந்நிதியில் இந்த பாராயணங்கள்லாம் பண்ணால் விசேஷம். வெளியிலாம் போய் பண்ணுறதை காட்டிலும் அங்கே ஏகாந்தமான இடத்துல மனசு நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னாலும் அங்கே உட்காந்து பண்ணணும். சுத்தமான இடமா இருக்கணும். இவன் பாராயணம் பண்ணுற இடம் முதலானதெல்லாம் பெட்ரூமில் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பிராணாயாமம் முதலானதெல்லாம் பண்ணி உட்காந்து வேதா தியானம் முதலானதை அவர் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறார். ரொம்ப நியமங்களோடு கூட இருந்து பண்ணணும் அப்படின்னு இதனுடைய அங்க விசேஷங்கள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ சிலதெல்லாம் உட்காந்து இப்போ ஜபங்கள்லாம் உட்காந்து பண்ணணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. வேதாத்தியனம் அப்படி அதில் பெரிய கணக்கு கிடையாது. தன்னாசீன ஸ்ரேயானகான்ற எந்தன்னு சொல்லலாம், உட்காந்து சொல்லலாம், எப்படி முடிகிறதோ அப்படிலாம் சொல்லலாம், தூக்கம் வராத பார்த்துக்கணுங்கிறது. அதனால் இந்த மாதிரியான சில நியமங்களோடு கூட சுத்தமாக இருந்துன்னு சுவாத்தியாயம் பண்ண வேண்டியது. இது சுவாத்தியாயத்தினுடைய அங்கங்களை எல்லாம் எடுத்து சொல்கிற இதில் ஆகமாத்தியனம் குறியாது தத் வாக்கியார்த்த விசாரணம் ததிக பகவத் பிரீணன சுவச்சித்தரஞ்சக இதிகாச புராண ஸ்தோத்திர நிகமாந்தத்வய வியாபக மந்திராதீனாம் ஸ்ரவண மனன வச்சன ஜபாதயா வாத சம்வாதாதயச்ச அப்படின்னு ஆரம்பித்து நிறைய சொல்லிருக்கார் சுவாமி. இதெல்லாம் சுவாத்தியாயி பவந்தி அப்படிங்கிற பகவானுக்கு பிரீத்தி உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும்,
சித்தரஞ்சக உன்னுடைய மனசுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட பகவத் கதைகள் முதலானதெல்லாம் இத்திகாசங்கள்லயோ புராணங்கள்லயோ இல்ல ஆழ்வார் ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள் முதலானதோ இல்ல நிகமாந்த துவயங்கிற வேதாந்த துவயம்னா ஆழ்வார் பாட்டு அப்புறம் உபரிஷத்துகள் முதலானது வியாபக மந்திரங்கள் முதலானதை இதெல்லாம் சிரவணம் காதால கேட்கலாம், மனநம் மனசால் நினைச்சு பார்க்கலாம், பிரவச்சனம் வாயால இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம், ஜபம்னா இவன் சொல்லலாம், வாதம் அப்படின்னா இதை குறித்து வாதம் பண்ணலாம் இன்னொருத்தரோட, சம்வாதம் அப்படின்னா சம்வாதம்னா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தையே சொல்லுவா, நான் சொல்றது சரிதானே கேட்பாரு, ஆமாம் சரிதான் சொன்னா அதுக்கு சம்வாதம் அப்படின்னு பெயர், ரெண்டு பேரும் வேற வேற விஷயத்த சொல்லி இதுல எது சரி அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு வாதம் அப்படின்னு பெயர். அதனால வாதமோ சம்வாதமோ இப்படி எல்லாம் யௌகிக ஞான பிரதீப ஸ்னேகாயமான பாருஷ்யம் அனுதஞ்சைவ அவன் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சுவாத்தியாயத்துல சேர்ந்தது அப்படிங்கிறபடினால சுவாத்தியாயத்தை அங்கத்தோடு கூடியும் அங்கியோடு கூடியும் அழகா எடுத்து சொன்னவர் அப்படின்னு ஆர்ச்சி. அடுத்த திருநாமம் சாயம் சந்தியா ஹோமதேவா பூஜா போஜன காலவித்து. சாயம் சந்தியா வந்தனம் ஹோமம் தேவ பூஜை போஜனம் இவற்றின் காலத்தை அறிந்தவர். இப்ப சுவாத்தியாயம் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம், சாயங்காலத்துல என்ன பண்ணணுங்கிறத சுவாமி தேசிகன் அத லோகிதாயதி பாஸ்கரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சூரியன் சிவப்பா ஆற சமயமா பார்த்து சாயங்கால அனுஷ்டானங்கள்லாம் ஆரம்பம், சிவப்பா அஸ்தமன காலத்துல முன்னாடி கொஞ்சம் சிவப்பா இருப்பான், அப்பலேருந்து ஆரம்பிச்சு இவன் சாயம் சந்தியா காலத்திலேருந்து ஆரம்பம். அப்போ என்னென்ன பண்ணணுங்கிறத வரிசையா ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு சுவாமி தேசிகன். சாயம் சந்தியா வந்தனம், சாயம் ஹோமஹ பகவத் அபிகமனம் பெருமாளுக்கு ஹவிர் நிவேதனம், அதுக்கப்புறம் போஜனம், அதுக்கப்புறம் ராத்திரி வேளையில் செய்ய வேண்டிய சுவாத்தியாயம், அதுக்கப்புறம் யோகம் ஏழு விஷயம். யோகஸ்தேதி கிரமஹா இந்த வரிசையில கிரமேண செஞ்சுன்னு வர வேண்டியது அப்படின்னு முதல்லயே அழகா சொல்லிட்ட ஏழு விஷயங்கள் சொல்லியிருக்க. அதெல்லாம் சுருக்கமாக சேர்த்து வச்சுதான் கிட்டத்தட்ட இந்த திருநாமம் வந்திருக்கு. சாயம் சந்தியா ஹோம தேவ பூஜா போஜன இந்த நாளையும் இதில் கொண்டு வந்திருக்க. இதில் முதலுக்கு சாயம் சந்தியா வந்தனம், சாயங்காலம் செய்ய வேண்டிய சந்தியா வந்தனம், அது அஸ்தமனத்துக்கு முன்னாடி சூரியன் சிவப்பா இருக்கும் போது இந்த சந்தியாவந்தனத்துக்கான காலம். அப்ப ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் முடிக்கணும். அஸ்தமனம் ஆன உடனே இந்த சந்தியாவந்தம் முடிக்கணும். சரியா ஒரு பத்து நிமிஷத்துல ஆயிடும் வந்துடும், நட்சத்திரங்கள்லாம் வந்துடும், அப்புறம் சாயம் சந்தியா முடிக்கணும். இதுதான் அதுக்கு சமயம். இந்த சமயம் தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் காலாதீத்தம்னு பேர், காலம் தாண்டி போயிடுத்து அப்புறம் காலாதீத்தத்துக்கு ஒரு அத்தியம் ஒரு பிராயச்சித்தம் பண்ண வேண்டி வந்துடும். அந்த பிராயச்சித்தனா இல்லாமல் அஸ்தமனத்துக்கு முன்னாடியாக இதை ஆரம்பிச்சிடணும். ரொம்ப சீக்கிரமாக அஞ்சு மணிக்கே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஏன்னா சூரியன் அஸ்தமன ஆறு தான் இதுக்கு காலம் அப்படிங்கிறபடினால ரொம்ப முன்னாடியும் பண்ணக்கூடாது பின்னாடியும் பண்ணக்கூடாது. கார்த்தால எப்படி சூரியோதய காலத்தில் பண்ணுறோமோ அந்த மாதிரி சாயங்காலமும் சூரிய அஸ்தமன காலத்தில் இந்த சாயம் சந்தியா உபாசிஷேன்னு ஆரம்பித்து இந்த சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோமஹா அப்படின்னு ரெண்டாவது சாயங்கால ஹோமம். எப்படியானா கார்த்தால ஒரு ஹோமமும் அந்த மாதிரி சாயங்காலம் ஒரு ஹோமம், உபாசன ஹோமங்கள் அக்னிஹோத்திரம் வந்தால் அவள் அக்னிஹோத்திரம் பண்ணுவாள், அக்னிஹோத்திரம் இல்லை அப்படின்னா அவள் உபாசன ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் பண்ணுவாள். இது சாயங்கால ஹோமத்தை அப்போ பண்ண வேண்டியது. இது ரெண்டாவது இந்த ஹோமம் அப்படிங்கிறபடினால சில இன்னும் சாயங்காலம் நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணும், வைஷ்ணவங்கள்லாம் கூட உண்டு அதையும் வச்சுக்கணும் பின்னாடி வரப்போகிறது. இது மூணாவது தேவ பூஜா. தேவ பூஜானா பெருமாள் கிட்ட அபிகமனம் ஹவிர் நிவேதனம். அபிகமனம் அப்படின்னா சாயங்கால வேளையில் பெருமாள்களை கேத்தி வச்சிருப்பா, அவை பெருமாளை போய் சேவிச்சு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு அபிகமனம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணி வச்சிருக்காளோ அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு நிவேதனம் அப்படின்னு பெயர். கார்த்தால எப்படி ஆராதனமோ அந்த மாதிரி சாயங்காலமும் ஆராதனம் உண்டு, ஆனால் அத்தனை விசேஷமாக இருக்காது, இது ஒன்றுமில்லாத சுருக்கமாக இருக்கும். சாயங்கால ஆராதனம் அப்படிங்கிறது சாயங்காலம் ஒரு திருமஞ்சனெல்லாம் பண்ணி அப்படிலாம் ரொம்ப பண்ணுறது கிடையாது. அதனால் சில சமயம் கதவு கூட திறக்காமலே எல்லா காரியமும் பண்ணி முடிச்சிருவான், சில பேர் கதவை திறந்து பண்ணுவான், சுத்தமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு. அதனால் அபிகமனமும் நிவேதனமும் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போஜனம் சாயங்காலம் போஜனம் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொஞ்சம் நாழி ஆகும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாழிகை வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அஸ்தமனம் ஆகி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரமாவது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் அப்படி இல்லாட்டோன்னா அரைஜாமன்வா சில பேர் அரைஜாமன்னா ஒன்றரை மணி காலம், அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மேலே சாப்பிடணும் அப்படின்னு ஆகும். இந்த நியமங்கள்லாம் பெரியவாள்லாம் கடைபிடிச்சிருக்கு, அடையினே பார்த்துருக்கேன். சாயங்காலம் வந்து இப்போ சந்தியாவந்தனத்தை சரியான சமயத்தில் சூரியன் எப்போ சிகப்பாக போகிறான்னு காத்து இருந்து அப்போ சந்தியாவந்தனம் பண்ணி, நட்சத்திரம் எப்போ வரப்போகிறதும் பார்த்துருந்து அப்போ சந்தியாவந்த உபஸ்தானம் பண்ணி, உடனே ஹோமங்கள்லாம் பண்ணி
அதுக்கப்புறம் உட்காந்து கோயிலுக்கு போயிட்டு வருவா, இல்லாட்டாலும் சகசனாமம் முதலானதெல்லாம் அவ சொல்லின்னு இருப்பா. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சாதத்தை சமர்ப்பிச்சு வைஸ்வதேவத்தை பண்ணி அதுக்கப்புறம் சாட்டு எழுந்து இப்படி இருக்க மகான்கள்லாம் அடியனே நிறைய செவிச்சிருக்கேன் இப்படி. ஆக மகான்கள் இப்பவும் இருக்கா இப்படி இந்த சொன்னபடியாக இந்த சாஸ்திரம் சொல்ல ரீதியில எல்லாத்தையும் பண்ணுறேன். இதில் சாயங்காலம் போஜனம் செய்யணும்னு இருக்கார், அதுவும் ரொம்ப முக்கியம். போஜனமும் கட்டாயம் செய்யணும் தான். பகலிலும் இரவிலும் குழாக ஒரு வசனம் இருக்கு, சாயம் பிராத்தர் ரிஜாத்தீனா அசனம் ஸ்ருதி சோதிதம், கார்த்தாலையும் சாயங்காலமும் சாப்பிட வேண்டியதுன்னு வேதமே சொல்லியிருக்கின்றது. ஒன்று இதில் ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கார்த்தாலையும் சாயங்காலம் சாப்பிட்ணும்னு ஒரு விஷயம், ரெண்டாவது நடுவில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. ஏன்னா இஷ்டப்பட்ட போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டானா அக்னிஹோத்திர சமூக விதின்னு முடியும் அதில். இப்படி என்ன கார்த்தால ஹோமம் பண்ணுறோமோ சாயங்காலம் ஹோமம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கார்த்தால சாப்பாடு சாயங்காலம் சாப்பாடு, நடுவில் ஹோமம் பண்ணுறது இல்லையோ, அதனால் ரெண்டு வேளை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இதில் ஆறு. சாயங்காலம் சாப்பிட்றதும் அதுவும் முக்கியமானது தான். சாயங்காலம் சாப்பிட முடியாட்டா என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த திருநாமத்தில் வருது. சாப்பிட முடியாட்டா என்ன பண்ணலாம், சில சமயங்கள்லாம் சாயங்காலம் சாப்பிடக்கூடாதுன்னே சிலதெல்லாம் இருக்குது. உதாரணமாக அஷ்டமி முதலான பித்திரு தினங்கள், அமாவாசையா தர்ப்பண தினங்கள், அதெல்லாம் ராத்திரி வேலை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. சாப்பிடாமல் இருந்தால் அது முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக பலகாரம் பண்ணுவாள், பலகாரம் பண்ணலான்ட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாள்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பதில் வரப்போகுது. அடுத்த திருநாமத்தில் புஜிலோபநிமித்த பிராண அக்னிஹோத்திரம் அனுஜபா, போஜனம் செய்யவில்லையானால் அதன் காரணமாக பிராணாக்னிஹோத்திர மந்திர ஜபத்தை ஏற்றவர். ஏதாவது காரணத்தினால போஜனம் செய்ய முடியாமல் போகலாம், சாப்பிட முடியாமல் போகலாம், ஒன்று உபவாசம் இருக்கணுங்கிறபடினாலேயோ இல்லை உடம்பு முடியலைங்கிறபடினாலேயோ எதனாலேயாவது சம்பவிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம்னா சாப்பிடக்கூடாது, சாப்பிடல. ஆனால் அந்த மந்திரம் இருக்கோ இல்லையோ, பிராணாயுஸ்வாக அபானாயுஸ்வாக மந்திரம், அதை சொல்லாமல் இருக்கக்கூடாதா? ஏன்னா ஆகாரத்தில் பிரதானமே உள்ளே இருக்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் தானே, அதனால் அந்த காரியத்தை செய்ய முடியாதவன் அதுக்கான மந்திரத்தை சொல்லிடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் பிராண அக்னிஹோத்திரத்தை விட்டு போக முடியாமல் மந்திரங்களையாவது ஜபிக்க வேணும், மந்திரங்களை ஒரு காலம் விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் செய்தவர். பொதுவாக இந்த விஷயத்தை பலதிலே சொல்வார், அக்னிஹோத்திரம் பண்ண முடியலன்னா அக்னிஹோத்திர மந்திரத்தையாவது சொல்லு, அவுபாசனம் பண்ண முடியலன்னா அவுபாசன மந்திரத்தையாவது சொல்லு, சமிதாதானம் பண்ண முடியலன்னா சமிதாதான மந்திரத்தையாவது சொல்லு அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. பண்ணுறது சுலபம், ஆனால் பண்ண முடியல அப்படின்னு வேற ஏதாவது காரணம் சாக்கு போக்கு சொன்னால், இது இல்லை அது இல்லை அக்னி இல்லை இன்னொன்று இல்லை ஆற்றுல இல்லை வெளியில் இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னான்னா மந்திரத்தை சொல்ல முடியல, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால் மந்திரத்தையாவது சொல்லின்றன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதுக்கு நல்ல பிரமாணமாக இது கிடச்சிருக்கு. இது என்ன கேட்டால் வசனத்தை எடுத்து சுவாமி தேசியம்னு சொல்கிறார், சாயங்கால ஆகாரங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அதுக்கு பதிலாக மந்திரத்தையாவது சொல்லிடணும் அப்படின்னு, பிராணாய சுவாக முதலான மந்திரங்களே எல்லாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாயம் சாயம் சந்தியா காலத்தில் அபிகவனம், சாயம் சந்தியா காலத்தில் நிவேதனம், சாயம் சந்தியா காலத்தில் போஜனம், காத்தாள மாதிரி எல்லாம் இருக்கு. உபே சந்தே பகவான் அபிகந்தவ்யா அப்படின்னு வச்சனம் இருக்கான். ரெண்டு சந்தியா காலத்திலையும் பெருமாள் கிட்ட அபிகவனம் பண்ணணும், அவருக்கு சேவிச்சு பிரார்த்தனையும் உதாரணம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. அதனால பிராணாக்னிஹோத்திர மந்திராம்ச விழுத்தே போஜனே ஜபேத் அப்படின்னு இருக்கு. போஜனம் இல்லாட்டா கூட பிராணாக்னிஹோத்திர மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அதனால சாப்பிடணும், சாப்பிட முடியாட்டா மந்திரங்களையாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு அனுஷ்டானமாகணும். நம்ம பெரியவள்ள ஆகாரத்தையும் ஒரு அனுஷ்டானம் ஆக்கி காமிச்சிருக்கா. ஆகாரத்தை வெறும் போகம் அப்படின்னு நினைக்காமல் அதுவும் பகவத் ஆராதனம் அப்படின்னு அதையும் ஒரு அனுஷ்டானம் ஆக்கியிருக்காங்கிறது இதில் தெரியுது. அதுக்கு அடுத்த திருநாமம் 639 பிரதோஷவர்ஜித நிஷாயோக்யா தீதி விசேஷவித், பிரதோஷ காலம் தவிர ராத்திரி சொல்ல வேண்டிய அத்தியனங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம். ராத்திரி சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இருக்குது, அந்த சமயத்தில் அப்பவும் சுவாத்தியாயம் இந்த முன்னாடி விட்ட சுவாத்தியாயம் இப்போ தொடரும். அப்பவும் ஏதாவது ராத்திரி வேளையில் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னார். இப்பவும் உட்காந்து பாராயணங்கள் என்ன பண்ண முடியுமோ, இல்லை விசாரமோ இல்லை ஜபமோ என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், நிஷாயோக்கிய ராத்திரியில் என்ன யோக்கியமோ எதை படிக்கலாமோ அதை தான் ராத்திரி சொல்லணும். இப்போ வேதம்னு எடுத்து வச்சுக்கோங்க, வேதத்தில் சில பாகங்கள்லாம் ராத்திரி சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. வேதத்தில் ஆரண்யக பாகங்களையெல்லாம் ராத்திரி சொல்லக்கூடாது அப்படின்னு, அதெல்லாம் திவாகீர்த்தியம்னு பேர்,
பகல்ல தான் சொல்லணும், ராத்திரி சொல்லக்கூடாது. உபநிஷத் முதலானதெல்லாம் ராத்திரி சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப அதனால அந்த பாகங்களையும் தவிர்த்து விடணும். அதே மாதிரி புராணங்கள்ல இத்திகாசங்கள்ல கூட அந்த மாதிரி ஏதாவது நியமங்கள்லாம் இருந்தா அதை அனுசரிச்சு ராத்திரி வேளையில எதை சொல்லணாமோ அதுதான் சொல்லணும் அப்படிங்கிற. இதுக்கு பூர்வயாம சுவாத்தியாயம் அப்படின்னு பெயர் இருக்கு. பூர்வயாமம் அப்படின்னா முதல் யாமம். ராத்திரியில மொத்தம் நாலு யாமம் இருக்கும். ஒரு யாமம்னா மூணு மணி காலம், நாலு யாமம்னா நாலு மூணு பன்னெண்டு மணி காலம். சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் காத்தால ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி காலம். இதில் நாலு ஜாமம் இருக்கு. இந்த நாலு ஜாமத்தில் முதல் மூணு ஜாமத்துக்கு ராத்திரின்னு பெயர், த்ரியாமா அப்படின்னு ராத்திரிக்கு பெயர் சம்ஸ்கிருதத்தில். த்ரீ யாமானா மூணு யாமம், ஆறுலேருந்து ஒம்பது, ஒம்பதுலேருந்து பன்னெண்டு, பன்னெண்டுலேருந்து மூணு, ஆறரைக்கு அஸ்தமானம் ஆறுனா மூன்றரை வரைக்கும் போகும். அது அது வரைக்கும் ராத்திரி. அதுக்கப்புறம் மறுநாள் காத்தாலை சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காத்தாலை எழுந்துக்கணும் இல்லையோ, பிராமே முகூர்த்தே சம்பராத்திர, பிராம முகூர்த்தம் வந்துடும் நாலு மணிக்கு விமான வேலையில் இவன் எழுந்திருந்து இவன் போகணும். அதனால் அது மறுநாள் சேர்ந்ததாகும் கிட்டத்தட்ட. அதனால் இதுவரைக்கும் த்ரியாமா அப்படின்னு ராத்திரிக்கு பெயர். இந்த த்ரியாமத்தில் பூர்வயாமம் அப்படிங்கிறது முதல் யாமம் தான் இந்த ஆறுலேருந்து ஒம்பது, அப்போ தூங்க மாட்டான். பூர்வயாமத்தில் தான் இந்த அனுஷ்டானங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது யாமும் மூணாவது யாமும் தூங்குறதுக்கான காலம். அதாவது கிட்டத்தட்ட ஒம்பதரைலேருந்து ஆரம்பித்து மூன்றரை வரைக்கும் தூங்குறதுக்கான காலம். அதுக்கப்புறம் அடுத்த யாமம் வந்தாச்சுன்னா மூன்றரையோ இல்லை நாலு மணிக்கோ மெதுவாக அப்ராம முகூர்த்தம் வந்துடும். பிராம முகூர்த்தங்கிறது நாலுலேருந்து ஆறு, அந்த முகூர்த்தத்தில் அவன் எழுந்துடுறான். அப்போ எழுந்தால் அவனுக்கு சாத்விக பாவம் இருக்கும், சத்துவகுணம் இருக்கும், சாத்விக பாவம் இருக்கும்னு சொல்லுது. அதனால் இந்த பூர்வ யாமத்தில் ராத்திரியில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் நிஷாயோக்கிய அதீத்தி விசேஷ வித்து, அந்த சமயத்தில் சொல்ல வேண்டியது எதுவோ அதையெல்லாம் நம்ம அப்போ சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ராத்திரி வேளையில் என்ன சொல்லலாம் என்னென்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே சாஸ்திரங்கள் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கணும். என்ன அர்த்தம்? பிரதோஷவர்ஜித நிஷாயோக்ய அதீதி விசேஷ வித்து. இதில் பிரதோஷவர்ஜிதன்னு ஒன்று சொல்லியிருக்க, பிரதோஷ காலம் தவிர என்ன அர்த்தம்? அதாவது பிரதோஷ காலத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, மகா பிரதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாயங்கால வேளையில் திரையோதிசியில் இருந்தால் அதுக்கு மகா பிரதோஷம் என்ன பெயர். அந்த மகா பிரதோஷ காலத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதான், சகஸ்நாமமோ இல்லை ஸ்தோத்திர ஜபங்களோ எதுவுமே சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. வாய் தந்து பேசவும் கூடாது, யாரோடையும் பேசவும் கூடாது. அதனால் மௌனம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த மௌனத்தோடு இவன் பேசாமல் இருப்பான். அதனால் ராத்திரியில்தான் ஏதாவது சொல்லணுமேங்கிறது இந்த பிரதோஷ காலம் தவிர மற்ற காலத்தில் அப்படின்னு வச்சுக்கணும். பிரதோஷ காலத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற அப்படின்னால, சகஸ்நாமம் கூட சொல்லக்கூடாதுங்கிற அப்படின்னால, பிரதோஷ காலம் தவிர மற்ற காலத்தில் இது, பிரதோஷ காலத்தில் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத காலவிதானம் ஸ்மிருத்தியர்ணவம் முதலான கிரந்தங்களில் எடுத்து சுவாமி தேசியம் குறிப்பிட்டிருக்க. இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திர கிரந்தங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள். அதெல்லாம் அழகாகவே பிரதோஷத்தினுடைய விசேஷத்தையெல்லாம் சொல்லியிருக்கா, மகா பிரதோஷத்தினுடைய விசேஷங்களையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. இல்லை பிரதோஷம் மகா பிரதோஷம்னு ரெண்டு இருக்கு. பிரதோஷம் அப்படிங்கிறது சதுர்த்தி, சப்தமி, துவாதசி, திரையோதசி, இது எல்லாத்துக்கும் பிரதோஷம்னு பெயர் ராத்திரியில். அதில் திரையோதிசிக்கு மகா பிரதோஷம் அப்படின்னு பெயர். மற்ற மூணுக்கும் வெறும் பிரதோஷம் அப்படின்னு பெயர். திரையோதிசிக்கு மகா பிரதோஷம் பெயர். இந்த பிரதோஷ காலத்தில் ராத்திரி வேளையில் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது, வேதம் எதுவுமே சொல்லக்கூடாது. அதாவது மூலபாகம் எதுவுமே பிரதோஷத்தில் சதுர்த்தியிலையும் சப்தமியிலையும் துவாதசியிலையும் வேதம் எதையுமே, துவாதசினா திரையோதசி பிரதோஷம் பெயர் இருக்கு. இது அதுக்கான காலங்கள்லாம் சொல்லியிருக்கா அவா, தர்மசாஸ்திரங்களை எல்லாம் விசாரணைக்கு பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கா. பஞ்சாங்கத்திலையும் சில நாள் பார்த்தா தெரியும், ராத்திரி அனத்தியாயம் அப்படின்னு போடுவான். ராத்திரி அனத்தியாயம், ராத்திரி வேளை அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படி, இன்னைக்கு ராத்திரி வேளை அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ராத்திரி அனத்தியாயம் அப்படின்னு அவள் எழுதுவா பஞ்சாங்கத்தில் அழகா. ராத்திரி அத்தியாயம்னு போடுவா, ஏன்னா சந்தேகம் வந்துருச்சுனா இன்னைக்கு சதுர்த்தியா என்ன ராத்திரி அத்தியனம் பண்ணலாமாங்கிறதுக்காக ராத்திரி அத்தியாயம் அப்படின்னு எழுதுவா. இந்த நியமங்களோட கூட தான் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணணும். எல்லா வேதாத்தியம் மனுஷன் மொத்தம் இந்த நியமங்கள்லாம் உண்டு. விரத நியம விசேஷ யுக்தசிய அப்படிங்கிற சீபாஷ்யத்தில் அத்தியனத்தை பற்றி சொல்லும்போது விரதங்களும் நியம விசேஷங்களும் கூட எல்லாத்தோடையும் கூட அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போ அத்தியனம் பண்ணாதான் அது பலிக்கும் இருக்க. இப்பவும் அத்தியனத்தில் இந்த நியமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. இப்போவும் அடியவங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் சதுர்த்தி பிரதோஷம், சத்திய பிரதோஷம், இந்த மாதிரி பிரதோஷம் ராத்திரி சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி அப்படி தான் வந்து படன பாடன அடிகள்லாம் இப்போவும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல அப்படி நடந்துட்டு இருக்கு. விஷயம் தெரிஞ்சவாள் அப்படி அழகா பண்ணிட்டு இருக்கா.
அதனால பிரதோஷ காலத்துல எதுவுமே சொல்லக்கூடாது, வேதாத்தியனங்கள்லாம் சொல்லக்கூடாது. அப்ப வேற ஏதாவது எல்லாம் சொல்லலாம். மகா பிரதோஷ காலத்துல எதுவுமே கூடாது, சாஸ்திரமும் கூட சொல்லக்கூடாது, வார்த்தையே பேசக்கூடாதுன்னு இருக்கு, வாயால எதுவுமே வாயை திறக்கக்கூடாதுன்னு இருக்கு, சாப்பிடக்கூடாது பேசக்கூடாதுன்னு இருக்கு, மௌனம் சொல்லியிருக்கு. அதனால இந்த மாதிரியான சில விசேஷ காலங்களை எல்லாம் வச்சுட்டு பிரதோஷம் மகா பிரதோஷம் முதலானதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ அதை ராத்திரி வேளையில இவன் அபியாசனம் பண்ணணும், இவன் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த திருநாமம் சொல்லியிருக்கு. பிரதோஷ வர்ஜித நிஷாயோக்ய அதீதி விசேஷவிது. இத்தனை நேமங்கள் இருந்தா பார்த்தா மலைப்பா இருக்கு, அவ எதை சொல்றது எதை சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் ஒன்றும் மலைப்பே வேண்டாம் இல்லை. ஏன்னா பெரியவாள்லாம் கேட்டா அழகா சொல்லி தருவா எல்லாருமே. சுருக்கம் சொல்லணும்னா சகசனமும் முதலானது ராத்திரி சொல்றதுக்கு நல்ல சமயம். சகசனமும் ஆழ்வாசி சுத்திகள் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் ராத்திரி வேலை அழகா சொல்லலாம், நல்ல சந்தர்ப்பம். ராத்திரி வேலை தான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம், அஸ்தமனத்துக்கு அப்புறம். அது வந்து இதை வந்து மகாபிரதோஷ சமயம் சார், பாக்கி சமயத்துல சொல்லலாம். இதெல்லாம் மகாபிரதோஷம் இன்னைக்கு மாத்திரம் நாமஜபம் உட்பட எதுவும் கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பெரியவாள்லாம் மௌனத்துக்காக சங்கல்பம் பண்ணிட்டு மௌனமே இருப்பான், நான் மௌனம் இருக்க போறேன் பிரதோஷத்துல. அடுத்த திருநாமம் திரையோதசி பூர்வராத்திர காரிய மௌன விசேஷ வித்து. அதான் திரையோதசி மகா பிரதோஷத்தில் பூர்வராத்திரத்தில் மூன்று ராத்திரியில் மௌனம் செய்ய வேண்டியதை அறிந்தவர். பூர்வராத்திரி அப்படின்னா மூன்று ராத்திரி, அதாவது ராத்திரி 12 மணி வரைக்கும்னு அர்த்தம். ராத்திரி ஒரு 11:30 வரைக்கும் பூர்வராத்திரியும் பேர், அதுக்கப்புறம் மத்திய ராத்திரியும் பேர், அதுக்கப்புறம் அப்பர ராத்திரியும் பேர், அது வரைக்கும் மௌனம் இருக்கணும். அந்த மௌனம் அப்படி கடைசி வரைக்கும் இல்லாட்டா கூட அர்த்தராத்திரி வரை இருக்காட்டா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாளையாவது ஒரு ஜாமம் வரையாவது இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஜாமம்னா 3 மணி காலம், அதுவும் முடியாட்டா அரை ஜாமமாவது இருக்கணும் இருக்கு, அரை ஜாமம்னா 1:30 மணி காலம். அதனால அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1:30 மணி காலம், பின்னாடி 1:30 மணி காலம். 6:30 மணிக்கு அஸ்தமனம் அப்படின்னா 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் மௌன காலம். மகாபிரதோஷத்துல மகாபிரதோஷத்துல மௌனத்தை சங்கல்பம் பண்ணிட்டு மௌனம் மாத்திரம் இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது. திரையோதசி பூர்வராத்திர காரிய மௌன விசேஷ வித்து. அந்த மகாபிரதோஷ காலத்துல இவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான், அது சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் தான். அது மாத்திரம் பண்ணணும், அது பண்ணாம இருக்கக்கூடாது. அதுவும் காயத்ரி ஜபமும் 10 மட்டும்தான் பண்ணணும், 10க்கு மேல பண்ணக்கூடாது. ஏன்னா காயத்ரி ஜபம் பண்ணணுமேங்கிறபடினால பிரதோஷம் தானே வெறும இருக்கும், 108 பண்றோன்னு அன்னைக்கின்னு பார்த்தா ஆரம்பிக்கக்கூடாது. அன்னைக்கு மகாபிரதோஷ அன்னைக்கு 10 தான் பண்ணணும், மற்ற பிரதோஷ காலங்களில் 28 பண்ணலாம், பாக்கி நாள்களில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம், முடிஞ்சா 108 பண்ணலாம் சுத்தமாக இருந்தாருன்னா. ஆனால் மகாபிரதோஷ காலத்தில் 10க்கு மேலே பண்ணக்கூடாதுன்னே இருக்குது. இதுவும் அடுத்த திருநாமத்தில் வரப்போகுது. குறிப்பாக என்னன்னு கேட்டான்னா மௌனம் இருக்கணும். காயத்ரி ஜபம் சந்தியாவந்தாலும் காயத்ரி ஜபம் கோபம் பண்ணலாம், ஆற்றில் இருக்க பெருமானை சேவிக்கலாம். இது தவிர கோயில் போய் கூட பெருமானை சேவிக்கக்கூடாது. அப்புறம் நாம கீர்த்தனம் பண்ணக்கூடாது, அப்புறம் எதுவுமே சொல்லக்கூடாது, மௌனமாக இருக்கணும் அப்படின்றது. பிரதோஷ கால கர்த்தவிய சந்தியா சங்கோச வேதிதா. பிரதோஷ காலத்துல சந்தியாவந்தனத்தை சுருக்கி செய்வதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். மகா பிரதோஷ காலத்துல சந்தியாவந்தனத்தை சுருக்கமா பண்ணிக்கணும். அதான் முதலே சொன்ன 10 தடவைக்கு மேல காயத்ரி ஜபம் பண்ணக்கூடாது. இது ஸ்மிருத்தர்ணவங்கிற கந்தத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்க. இதுவும் பெரியவா இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. சின்னவாள் என்ன பண்றான் கேட்டானா, நித்தியமே பிரதோஷ மாதிரி 10 தானே பண்றான், அதனால எப்பவுமே சுருக்கி போடுதுன்னா அப்படி இல்லை, அன்னைக்கு விசேஷமா பண்ணலாம். பிரதோஷ காலத்துல சுருக்கணுங்கிறது நித்தியம் நல்லா பண்றவாளுக்கு தானே அது வரும், பிரதோஷ காலத்துல சுருக்கணும் அப்படிங்கிறது. அதனாலேயே தெரிகிறது நித்தியம் நல்லா பண்ணலாம், பிரதோஷ காலத்துல சுருக்கிக்கலாம்னு இருக்கு. அடுத்த திருநாமம் பிரதோஷ அவசிய வர்ஜ அஷ்டாட்சர மந்திர ஜபோக்திமானு. இதுவும் முக்கியமான விஷயம். பிரதோஷ காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இருக்கு, காயத்ரி ஜபம் பண்ணணும்னு இருக்கு. அப்போ அஷ்டாட்சர மந்திர ஜபங்கள் முதலான மந்திர ஜபங்கள்லாம் பிரதோஷத்தில் பண்ணலாமானா கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக என்றைக்குமே வந்து அஷ்டாட்சர ஜபம் பண்ணுறது வழக்கம். சந்தியாவந்தம் முடிஞ்ச உடனே அஷ்டாட்சர ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. வைஷ்ணவ தர்மம் காத்தால சந்தியாவந்தம் ஆகட்டும் மாத்தியானியம் ஆகட்டும் எப்பவுமே காயத்ரி ஜபம் பண்ணி முடிச்சாச்சுன்னா உடனே வந்து அஷ்டாட்சர ஜபம் மந்திரம் பண்ணுறதை பற்றி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெருமாளே சொல்லியிருக்காராம், உபய சந்தி அடி திஷ்டாமி. அது ரெண்டு சந்தியா காலத்திலையும் நான் காத்துன்ருக்கேன், யார் வந்து என்ன ஜபம் பண்ண போறாலும் காத்துட்டு இருக்கேங்கிற, அதனால அது பண்ணணும். ஆனால் மகாபிரதோஷ காலத்துல அஷ்டாட்சர ஜபம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்க. ஏன்னா காயத்ரி ஜபம் தவிர வேற ஜபம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படின்னால அஷ்டாட்சர ஜபமும் பண்ணக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண மந்திர கல்பம் என்னும் ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல அவர் ரொம்ப ஸ்பஷ்டமாவே சொல்லிட்டார். இவராவது காயத்ரி ஜபம் தவிர வேற ஜபம் பண்ணக்கூடாதுன்னார்.
அவர் அஷ்டாட்சரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மந்திர ஜபம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கார் அந்த புஸ்தகத்தில். அதனால நித்தியம் செய்ய வேண்டிய காயத்ரி ஜபம், நித்தியம் செய்ய வேண்டிய ஹோமம், இது தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஆகாரம் கூட பண்ணக்கூடாது. தற்கால நியத சாவித்ரி அப்படிங்கிறார். அதனால் அந்த காலத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய காயத்ரி ஜபத்தை பண்ணணும் தவிர வேறு எதுவும் கூடாது அப்படின்னு அர்த்தம். தற்கால நியத சாவித்ரி அப்படின்னு சுவாமி தேசியம் சொன்னபடினால காயத்ரித்து விட முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அது பண்ணணும்னு ஸ்பஷ்டமாக இருக்கு. அதனால் அதை விட முடியாது. அதை தவிர பாக்கி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அது வந்து மிதசந்தியா த்ரயோதசியாம் சம்ஸ்மரன் ஆத்மனோ ஹிதம் அன்னஹா அஷ்டமாம்சயுக்தம் ராத்தியர்த்தம் மௌனமாச்சரேத் அப்படின்னு ஸ்மிருத்தி அர்ணவம் இதில் சொல்லியிருக்கார். மிதசந்தியா சந்தியாவந்தத்தை குறைச்சிக்கோங்கோ, மௌனமாச்சரே மௌனத்தை வச்சுக்கோங்கோ, ராத்திரியர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கிருஷ்ண மந்திர கல்பத்தில் ஜபயன்ன சந்தியா காலேஷு பிரதோஷேஷு அசுபேஷு ச, பிரதோஷத்தில் வந்து அஷ்டாட்சதம் பண்ணக்கூடாது, அசுபத்தில் பண்ணக்கூடாது. அசுபம்னா தீட்டு, தீட்டு வந்தாச்சுன்னா அவன் காயத்ரி ஜபம் தவிர வேறு ஜபம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இவனுக்கு வாழாமல் ஏதாவது தீட்டு ஏதாவது வந்துருச்சுன்னா அவன் காயத்ரி ஜபம் மட்டும்தான் பண்ணலாம், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த அசுபமான காலங்களையும் எதுவுமே பண்ணக்கூடாது. கால விதானத்தில் சொல்லும்போது விஷுவ அயன திதய பஞ்சதசி பிரதம அஷ்டமீஷு கலினா ததிதௌ ரஜனிமுகேஜ மதனாதிபதே விதிராகனாத்யன கர்மடிருணாம். எப்போ எப்போ வேதம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அனத்தியன காலங்கள்லாம் சொல்லியிருக்கார். அதில் வந்து இந்த மாதிரி அப்புறம் மகாபிரதோஷம் முதலானதெல்லாம் எடுத்திருக்கார். அஷ்டமி முதலானதெல்லாம் இதெல்லாம் அனத்தியன காலம், அது வேதாத்தியனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு மாத்திரம்தான். ஆனால் வந்து காயத்ரி ஜபங்கள்லாம் எப்பவுமே பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால் மௌனத்தோடு கூட இருக்கணும், அஷ்டாட்ச ஜபங்கள்லாம் பண்ணக்கூடாது, காயத்ரி ஜபம் மாத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சு. அதனால் பிரதோஷ அவசிய வர்ஜிய அப்படின்னு இந்த திருநாமத்தில் இருக்குது. பிரதோஷ காலத்தில் கட்டாயம் விட்டுவிடணும். ஏன்னா இதில் போய் நாம் நம்ம தர்க்கத்தெல்லாம் உபயோகித்து நான் பெருமாளுடைய பக்தனாச்சு நான் நித்தியம் பண்ணிட்டு இருக்கேனே இன்றைக்கி எப்படி நான் விடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதா, கட்டாயம் விட்டுவிடணும்னு இருக்கு. சந்தியாத்தியாஜ்ய அஷ்டாட்சரண்ய காயத்ரிய ஜபக்ரியா, சந்தியில் காயத்ரி தவிர அஷ்டாட்சரம் தவிர வேறு ஜபத்தை செய்வதை தவிர்க்க வேண்டியது என்பதை ஏற்றவர். சாயம் சந்தியா காலங்களில் மந்திர ஜபம் கூட அதுன்னு இருக்கு. காயத்ரி ஜபம், திருவஷ்டாட்சர ஜபம், இந்த ரெண்டு ஜபம் தவிர வேறு எந்த ஜபத்தையும் சாயம் சந்தியா காலத்தில் செய்யக்கூடாது. சந்தியா முடிச்சப்புறம் செய்யலாமோ, அது மாதிரி பிரதோஷ காலத்தையும் கூட இது ரெண்டும் தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்லை. பிரதோஷ காலத்தில் அஷ்டாட்சரமே பண்ணுறதில்லை, சந்தியாவந்தன காலம் மாத்திரம்தான். சாயம் சந்தியாவந்தனத்தில் சந்தியாவந்தனம் அஷ்டாட்சரம் மாத்திரம்தான். பொதுவாக மந்திர ஜபங்கள்லாம் கார்த்தால் பண்ணுற வழக்கம். அது சந்தியா காலம் முடிச்சப்புறம் பண்ணுவேன் தவிர சந்தைக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அஷ்டாட்சரம் மாத்திரம் முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. ஆக இந்த மாதிரி கிருஷ்ண மந்திர கல்பம் முதலான ஒரு கிரந்தங்களில் எப்பப்போ பிரதோஷ காலத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது முதலானது எல்லாம் இப்படி விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறத சுவாமி தேசியன் எடுத்து சொல்லியிருக்க. இன்னும் பிரதோஷ காலத்திலேயே இன்னும் பல விசேஷங்கள்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆசௌச்ச காலம் என்று ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய ராத்திரியில் என்ன பண்ணணும் முதலானதெல்லாம் இருக்குது. சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சுவாத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது கூடவே சில நியமங்களை எல்லாம் கட்டாயம் சொல்லணுங்கிற அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு வர. இப்போ பிரதோஷ காலத்தில் எப்படி மௌனம்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், அது மாதிரி பெருமாள் சேவிக்கிறதுலாம் பிரதோஷ காலத்தில் சேவிக்கலாமா கூடாதா முதலானது, கோயிலுக்கு போகலாமா கூடாதா முதலான விசேஷங்கள், இந்த மாதிரி பல விசேஷங்கள் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. மகாபிரதோஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக எடுத்திருக்கா அவா சாஸ்திரங்களில். மகாபிரதோஷ காலத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது நிறையா எழுதியிருக்கா. அதனால் இதை பற்றியான விசேஷங்கள்லாம் நிறையா சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னால சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக அருளி செய்கிறார். அதில் நம்ம இது வரைக்கும் 643 திருநாமங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 644 ஆசௌச காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதை பற்றியான விசேஷங்களில் நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.